ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐ ஃபேண்டசி. இன்னைக்கு வந்து மாவு குழைக்காமையே மாவு கரைக்காமையே ஒரு காரசாரமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுனா இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக நான் 1.5 கப் அளவுக்கு மக்ருனி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மக்ருனி வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும். இப்போது தண்ணி வந்து நல்லா சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற மக்ருனி வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மக்ருனி வந்து 5 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ மக்ருனி வந்து கரெக்டான பதத்தில் வந்து குக் ஆயிருச்சு. ரொம்ப அதிக நேரம் வந்து அந்த மக்ருனி வந்து வேக வச்சிடாதீங்க, இல்லைன்னா அந்த மக்ருனி வந்து குழஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது பாருங்க, இந்த அளவுக்கு வந்திருக்குது. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இந்த மக்ருனி வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வடிச்சதுக்கு அப்புறமா நம்ம 2 டம்ளர் அளவுக்கு நார்மலான தண்ணி வந்து இதுக்கு மேலாக சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அந்த மக்குனு வந்து அதோட சூட்லேயே குழஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ தண்ணி நல்லா வடிச்சிட்டு ஒன்னோட ஒன்று ஒட்டாத மாதிரி நல்லா உதிர்த்து விட்டுடலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா வடிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா உதிர்த்து விட்டுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த ஒவ்வொரு மக்ரோனி கூடவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட அரிசி மாவு, கான்ஃபிளவர் மாவு, மைதா மாவு நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். பாருங்கள் எப்படி வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. இப்போ நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. இப்போ நம்ம வடிகட்டுற பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விடும்போது அது எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் வந்து கீழே போயிடும். அப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் வந்து கீழே போகுது. இனி வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிற மக்ருனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயோ லோ ஃப்ளேம்லேயோ வைக்காதீங்க. நம்ம கான்ஃபிளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால ஆயில் வந்து குடிக்க ஆரம்பிக்கும். இப்போ ஃப்ளேம் வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து வேக வச்செடுத்தாச்சு. இப்போது நல்லா வந்து கிறிஸ்பியாக வர மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதோடய கலர் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு ஆகும்போது நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிச்சிச்சு. பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம்.
இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிறத நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ மக்குனி எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட இதுக்கு தேவையான கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். நான் வந்து அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் வேணும்னா நீங்கள் வந்து கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே கிறிஸ்பியாக நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இது ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. மாவு பிசையாமையே மாவு கரைக்காமே இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக ரெடி பண்ணி எடுத்துட்டோம். குர்குரே வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஸ்நாக் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்நாக் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.